கண்ணுக்குள் வைத்தாயே அமைதியின் கடல் நீ பாபா அருகினில் வா நீ பாபா அனைத்தும் நீதான் बाबा गुणती कर
கடல்தான் நீ பாபா குணத்தில் கடல்தான் நீ பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் பாபா அனைத்தும் நீதான் தினமோ அவ்யக்த வாணி. அந்த அடிப்படையில் இன்று பார்க்க போகின்ற அவ்யக்த வாணி 9/2/1976 இந்த அவ்யக்த வாணியை பார்க்க முதல் ஆத்மா என்பதை பற்றிய ஒரு சிறிய வர்ணனையை பார்ப்போம். அனைவரும் நீராக நிமிர்ந்து லேசாக சௌகரியமாக அமர்ந்திருங்கள். ஒளிப்புள்ளியான அழியாத ஆத்மாவை நன்றாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் நெற்றியின் இரு புருவங்களுக்கும் இடையே பிரகாசிக்கும் நட்சத்திரமாக வீற்றிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் மிக சிறிய புள்ளியாக இருந்து இந்த பெரிய உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடலென்ற வாடகை வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உடலை உயர்ந்த தந்தை கொடுத்துள்ளார். இந்த உடலில் நான் நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றேன். உடலை கவனிப்பது என்னுடைய பொறுப்பாகும். இந்த உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடலுக்கு நான் சொந்தமில்லை. இந்த உடலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது. ஆத்மாவாகிய நான் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற மூன்று சக்திகளால் ஆகியிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு சக்தியாக இருந்து இந்த உடலை தெரியப்படுத்துகின்றேன். ஆத்மாவாகிய நான் அழியாத என் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து ஜோதியாக பிரகாசிக்கின்றேன். என் தந்தை சர்வசக்திவானாக இருக்கின்றார். நான் அவரின் குழந்தை மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன்.
எனது நெற்றியில் சூளமான இரு கண்களில் இருந்து சக்தி வாய்ந்த பிரகாசமான ஒளிக்கிரகணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சக்தி நிறைந்த பிரகாசமான ஒளி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த தூய்மையான ஒளிக்கதிர்கள் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் வீணான எண்ணங்கள் மற்றும் தவறான கர்மங்கள் அனைத்தையும் பஸ்மமாக்கி விடுகின்றன. அனைத்து சக்திகளாலும் நிரம்பிய ஆத்மாவாகிய நான் எனது பரிஸ்தா உடலில் இந்த உலக உருண்டை மீது அமர்ந்திருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சக்தி நிறைந்த ஒளிக்கிரகணங்களை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். சக்தி வாய்ந்த ஒளிக்கிரகணங்கள் அனைத்து ஆத்மாக்களின் துக்கத்தையும் துயரத்தையும் விலக்கி விடுகின்றன. அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தி தூய்மையை பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பதை என்னால் உணர முடிகின்றது. எனது பார்வை அனைத்து ஆத்மாக்களின் மீதும் விழுந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த சர்வசக்திவான் தந்தையின் சக்தி நிறைந்த வெண்மையான பவித்திரத்தின் கதிர்கள் சென்றடைகின்றன. அனைத்து ஆத்மாக்களும் சக்தி நிறைந்த கதிர்களினால் முழுமையாக குளிர்ச்சி அடைகின்றார்கள். உண்மையான தந்தை யார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்கின்றார்கள், தெரிந்து கொள்கின்றார்கள். அவர்களின் உள்ளங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு தூய்மையாகுவதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. தந்தையின் சக்தி நிறைந்த பவித்திரத்தின் கதிர்கள் இயற்கையின் பஞ்ச தத்துவங்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இயற்கையும்
சதோ பிரதானமாகுவதை என்னால் நன்றாக உணர முடிகின்றது. என்னுடைய சுயமாற்றத்தின் மூலம் இந்த உலக மாற்றத்திற்கு பொறுப்பு சேவாதாரி குழந்தை என்ற போதையில் நான் அமர்ந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த வாணியை வாசிக்க முன்பாக பொதுவான சில கருத்துக்களையும் பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து அவ்யக்த வாணியை வாசிப்போம். ஓம் சாந்தி. நாங்கள் ஆனந்தமாக வாழ்வதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கையாள வேண்டும்? எங்களுடைய மனம் பலவீனமாக இருக்கும்போது நிலைமை வந்து ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். மனம் சீரானதாக இருக்கீர்கள், அந்த நிலை எங்களுக்கு சவாலாக இருக்கும். மனம் திடமாக உறுதியாக இருக்கும் போது அந்த நிலைமை என்னவாக இருக்கின்றது? வாய்ப்பாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் எப்பொழுதும் உறுதியான தைரியமான நிலைமையை எங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அந்த நிலைமை எங்களுக்கு தொடர்ந்து ஒரே சமநிலையில் இருக்கின்றதா? நாங்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், பிறகு சில நேரங்களில் பலவீனமாக இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது எங்களுடைய மனதில் உறுதியும் தைரியம் இருக்கின்றதா? இல்லை. அப்ப நாங்கள் ஒரே சீரானதாக உறுதியானதாகவும் தைரியமானதாகவும் ஒரே சீரான நிலையில் அதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு இவை ரெண்டும் சீரானதாகத்தான் இருக்கும், ஒரே சீரானதாக இருக்கும். மேலும் கீழும் ஆடி அசைந்து கூட குறைவாக இருக்காது. மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. எப்பொழுதுமே நாங்கள் புன்னகை பூத்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். யாராவது கோபத்தில் இருந்தால் அவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்குமா? இல்லைத்தானே. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஒரு புன்னகை கொடுத்துவிட்டு போகின்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் உற்சாகம் வருகின்றது. யாராவது எங்களை கோபமாக பார்த்துவிட்டு போனால் உற்சாகம் வருகின்றதா? ஏன் கோபமாக பார்த்தார்? இவ்வாறான கேள்விகள் தான் எழும். நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் கடந்து போகும் பொழுது அவர்களுடைய முகத்தில் இருந்து மகிழ்ச்சியும் புன்னகையும் தென்படுக்குள்ள எங்களுக்குள்ள இந்த விதமான கேள்விகளும் இல்லாது நாங்களும் மகிழ்ச்சியாகவே போய்கொண்டிருப்போம். இதுல வந்து ரெண்டு விடயங்களை நாங்கள் கவனிக்கலாம். வெளி சார்ந்த விடயங்கள், உள்ளார்ந்த விடயங்கள் உண்டு. இப்ப வெளி சார்ந்த விடயங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது, அதே நேரம் உள்ளார்ந்த விடயங்களும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. வெளி சார்ந்த விடயங்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பெயர், புகழ், பதவி இவையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அல்லவா? கண்ணுக்கு தெரியும்.
உள்ளார்ந்தமான விடயங்கள். உள் நோக்கு முகமாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட விடயங்கள், கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரியாது, அங்கு என்னென்ன இருக்கின்றது கண்ணுக்கு தெரியாமல், அன்பு, கருணை, அமைதி, தூய்மை, இவை அனைத்தும் இருக்கின்றன. அப்ப இந்த மனசு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு மரத்தை எடுத்து பார்த்தால், நாங்கள் இங்கே ஒரு மரத்தை எடுத்து பார்ப்போமே, நாங்கள் ஒரு மரத்தை எடுத்து பார்த்தோமானால் மரத்துக்கு வேர் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வேர் இருக்கும் பொழுதுதான் அந்த மரம் தழைத்து பசுமையாக காட்சியளிக்கும். அந்த வேரங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றதா அல்லது மரம் பூத்து குலுங்கி பச்சை பசேலென்ற அந்த இலைகளோடு காட்சி அளிப்பது எங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றது? எங்களுடைய கண்ணுக்கு தெரிவது மரத்தில் உள்ள அந்த பசுமை நிறைந்த இலைகளும் பூக்களும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் மரத்தினுடைய வேரங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த வேர் இல்லாமல் மரம் இவ்வளவு அழகாக நிற்குமா? இல்லை, இல்லைத்தானே? அப்ப மரத்துக்கு வேர் வந்து எவ்வளவு முக்கியத்துவம். அப்படித்தான் நமக்கும் நம்மளுடைய மனம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவமானது. நாங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சி தேவை. அந்த மகிழ்ச்சிக்கு எங்களுடைய மனம் அங்க முக்கியத்துவமாக இருக்கின்றது. அப்ப மகிழ்ச்சிக்கு வேறாக இருப்பது எது? மனம். அந்த மனம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அதனால மனம் வந்து இங்கே வேர் போன்று இருக்கின்றது. இந்த வேர்தான் மிகவும் முக்கியத்துவமானது. அப்ப இந்த மனசு என்ற வேருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நன்றாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். என்னென்ன தண்ணீர் ஊற்ற வேண்டும்? சுகம், சாந்தி, மகிழ்ச்சி என்ற தண்ணீரை ஊற்ற ஊற்ற எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்ப நாங்கள் எல்லோரும் அவ்வாறு இருக்கின்றோமா? எங்களை நாங்கள் நன்றாக நோக்கு முகமாக பார்த்து மனம் என்ற வேருக்கு நான் சுகம், சாந்தி, மகிழ்ச்சி, அமைதி என்ற தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கின்றேனா என்பதை கவனிக்க வேண்டும். இந்த சுகம், சாந்தி, அமைதி, கருணை, மகிழ்ச்சி இவற்றுக்கு என்ன அங்க காணாமல் இருக்கும்? குறைவாக இருந்தால், அந்த தண்ணீர் ஊற்றுவது குறைவாக இருந்தால் மனம் என்ற வேர் உறுதியாக இருக்காது. அப்ப எங்க அது குறைவாக பலவீனமாக இருக்கின்றதோ அங்க நாங்க என்ன செய்ய வேண்டும்? நன்றாக சார்ஜ் பண்ண வேண்டும். நாங்கள் நன்றாக இந்த மனதை, மனமென்ற இந்த வேரை நன்றாக தண்ணீர் ஊற்றி சார்ஜ் பண்ண வேண்டும் என்றால் எங்கே இருந்து நாங்கள் அந்த சக்தியை எடுக்க முடியும்? அந்த சக்தியை நாங்கள் எங்கே இருந்து எடுக்க முடியும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா, பரம தந்தையிடம் இருந்துதான் எடுக்க முடியும். அவர்தான் இந்த மனம் என்ற வேருக்கு சக்தியை தருகின்ற. அந்த சக்தி என்ற தண்ணீரை நாங்கள் ஊற்றும் பொழுதுதான் இந்த மனம் என்ற வேர் சிறப்பாக இருக்கும்
அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு கருத்தோண்டு பார்ப்போம். அதாவது நடைமுறையில் உள்ள கருத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். வாடகை வீடு அல்லது சொந்த வீடு. வாடகை வீடு, இந்த வாடகை வீட்டை பற்றி முதல் எடுத்து போவோமானால், நாங்கள் வாடகை வீட்டுக்கு அங்கே போயிருக்கின்றோம். இருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே அங்கே தங்களுக்கு விருப்பமான மாதிரி வர்ணம் தீட்டி தந்திருப்பார்கள். நாங்கள் நினைத்த மாதிரி அந்த வாடகை வீட்டில் வர்ணங்களை தீட்ட முடியுமா? தீட்ட முடியாதுதானே. ஏனென்றால் நாங்கள் இருப்பது என்ன? வாடகை வீடு. அப்ப வர்ணங்கள் தீட்டுற அந்த மாற்றம் எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஏன், அது எங்களுக்குரியதில்லை. அதற்குரியவர் தான் அதை செய்வார். அடுத்தது வடிவமைப்பு. எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அறையை சரிப்படுத்தி சில வேலைப்பாடுகளை செய்ய முடியுமா? இல்லை. ஏன்னு சொன்னால் அது என்ன, எங்களுடைய சொந்த வீடா? இல்லை, வாடகை வீடு. அப்போ நாங்கள் வந்து அந்த அறையில் இருக்கிற சுவரை உடைத்து புதிதாக இன்னொரு சுவர் போட்டு அவ்வாறு எல்லாம் வேலைப்பாடுகள் செய்ய முடியாது. அப்போ வடிவமைப்பில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. நாங்கள் இருப்பது வாடகை வீட்டில். அடுத்தது தங்கியிருக்கும் கால். இப்போ அவர்கள் எங்களுக்கு என்ன செய்திருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்று சொல்லித்தான் பத்திரங்கள் எழுதி தந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் தந்திருக்கின்ற அந்த குறிப்பிட்ட காலத்தை விட கூடிய காலத்தில் நாங்கள் அங்கே இருக்க முடியுமா? இல்லை, இருக்கவே முடியாது. ஏன், அவர்கள் குறிப்பிட்டு இந்தளவு காலம்தான் நீங்கள் இருக்கலாம். 5 வருடம் என்றால் 5 வருடம் தான் இருக்கலாம். அதை விட கூடிய காலம் நாங்கள் அங்கே இருக்க முடியாது. ஏன், அது வாடகை வீடு. இதெல்லாம் நாங்கள் இப்பொழுது வாடகை வீடு என்று சொல்லி, கல்லால் கட்டப்பட்ட வீட்டுக்கு நாங்கள் இதை பற்றி பார்த்தோம். கல்லால் கட்டப்பட்ட வீடாயிருக்கலாம் அல்லது வேற மெட்டீரியலால் பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு வீடாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் போய் இருப்பதற்காக உள்ள ஒரு வீட்டை பற்றி நாங்கள் நடைமுறையில் இப்போ பார்த்தோம். அதுக்கு என்னென்ன தேப்பில் பண்ணி பார்த்தோம், வண்ணம், வடிவமைப்பு, தங்கியிருக்கும் காலம், இந்த மூன்றையும் எடுத்து நோக்கி பார்த்தோம். இந்த மூன்றையும் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய உடல் சரீரம், எங்களுடைய இந்த உடல் சரீரம் இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதாவது முதல் வண்ண மாற்றம். இந்த உடல்ல நாங்கள் ஏதாவது வண்ண மாற்றம் செய்ய முடியுமா? எங்களுக்கு ஏதாவது வேணுமெண்டா நாங்கள் இதில் மாற்றம் செய்ய முடியுமா? இல்லவே இல்லை, மாற்றம் செய்ய முடியாது. சரி, வடிவமைப்பு மாற்றம், எங்களுடைய கையை காலை வித்தியாசமாக வைக்கும், அப்படி மாற்றம் செய்ய முடியுமா? அதுவும் எங்களால் முடியாது. தங்கியிருக்கும் காலம், இந்த வாடகை, இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் தங்கியிருக்கிற காலத்தை நாங்கள் முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்க முடியாது. எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நாங்கள் இருக்கின்ற இந்த உடல் எப்படிப்பட்டது? வாடகை வீடு போன்றது. வாடகை வீடு போன்றது என்ன, வாடகை வீடே தான். அப்ப நான் இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் கூடியிருக்கின்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா, நான் இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் குடியிருக்கும் ஆத்மா. இப்ப பாயிண்ட்க்கு வருவோமா?
ஆத்மா. அப்ப ஆத்மாவாகிய நான் இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன். இப்ப விளங்குகள் வந்ததா? அடுத்ததாக பார்ப்போம் சொந்த வீடு. இப்ப நாங்கள் அடுத்ததா பார்க்க போறது என்ன? சொந்த வீடு. நாங்கள் இப்பொழுது சொந்த வீட்டை பற்றி மூன்று சின்ன சின்ன குறிப்புகளாக சொந்த வீடுகளுக்கு கிடைக்கும். அதாவது சொந்த வீட்டை நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், அல்லது நாங்கள் புதிதாக பிளானிங் போட்டு இவ்வாறெல்லாம் அமைய வேண்டும் என்று சொல்லி புதிதாக கட்டியிருக்கலாம். இவ்வாறாகவும் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். அதை விட எங்களுக்கு இன்னொரு நபர் சொந்த வீட்டை பரிசாக தந்திருக்கலாம். அம்மா அப்பாவாகவும் இருக்கலாம், அவர்களும் தந்திருக்கலாம் உங்களுக்கு பரிசாக சொந்த வீட்டு. அப்ப இந்த மூன்று வழிகளில நாங்கள் சொந்த வீட்டு எங்களுக்கு கிடைக்கலாம். இப்ப இந்த சொந்த வீடு எங்களுக்கு இவ்வாறாக கிடைக்கின்ற இந்த வழிகளில் எங்கள் உடலை நினைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உடலானது வாங்கப்பட்டதா இல்லைத்தானே? புதிதாக கட்டப்பட்டதா இல்லை? பரிசாக தந்ததா? பரிசாக என்று சொல்லும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும், இந்த உடலை அம்மா அப்பா தான் பரிசா தெரியணும், அல்லது இறைவன் தான் எனக்கு இந்த உடலை தந்தவர், இவ்வாறெல்லாம் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அம்மா அப்பா பரிசாக தந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு குறைவார் உள்ளதா தருவார்களா? அழகழகான கண் கை கால் மூக்கு என்று சொல்லி எங்களுக்கு அழகானதைத்தானே தருவார்கள், அதை போலதான் இறைவனும். அப்ப இந்த பிறப்பு, எங்களுடைய பிறப்பு எந்த அடிப்படையில் இருக்கிறது? நாங்கள் குழந்தைகளாக பிறக்கின்றோம், இந்த உடல்ல வருகின்றோம். இந்த உடலை நாங்கள் எடுத்து விட்டோம் என்றால் இந்த உடல் என்றது எந்த அடிப்படையில் கிடைக்கின்றது? இங்குதான் நாங்கள் கவனிக்கணும் கர்ம கணக்கு. அப்ப கர்மங்களின் அடிப்படையில் தான் குழந்தைகளின் பிறப்பு நடைபெறுகின்றது. இதுதான் இங்க முக்கியமான விடயம். எங்களுடைய உயர்ந்த சிவதந்தை அவருக்கு சொந்தமான இந்த உடலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். நாங்கள் பயன்படுத்தும் போது நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்க வேண்டும். ஏன்? நமது உடல் ஒரு வாடகை வீடு, நாமெல்லாம் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கின்றோம். இந்த வீட்டின் உரிமையாளர் யார்? பரமாத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை இறைவன் ஆகும். அப்ப நாங்கள் நன்றாக கவனிக்கோணும். இதுல திருப்பியும் என்னவென்று சொன்னால், இந்த உடல் உயர்ந்த இறைவனுக்கு சொந்தமானது என்று சொன்னால் ஏன் நான் இவ்வாறாக பிறந்தேன் என்று யோசிக்க கூடாது. அந்த பிறப்பு எந்த அடிப்படையில் நடக்கின்றது? கர்ம கணக்கின் அடிப்படையில். அதை நன்றாக நாங்கள் தெளிவாக புரிய வேண்டும். அப்ப இந்த உடலில் குடியிருக்கும் நான் ஆத்மா. அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தர் இறந்து விட்டார், அவருடைய உடல்ல கண் வாய் கை செயல்படுமா? எதுவும் செயல்படவில்லை. ஏன் செயல்படவில்லை? அந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளியே சென்று விட்டது, அதனால் செயல்படவில்லை. அதாவது உயிர் அங்கே இல்லை, செயல்படவில்லை. ஆனால் இவ்வளவு நாளும் மறைமுகமாக இருந்து அந்த உடலை செயற்படுத்தி கொண்டிருந்தது. ஆத்மா அந்த உடலில் மறைமுகமாக இருந்து அந்த உடலை செயற்படுத்தி கொண்டிருந்தது, ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அதே போல்தான் நாங்கள் கார் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்,
கார் எல்லாம் அப்படியே மூடப்பட்டிருக்கு. அந்த காரை ஓட்டிக்கொண்டு போற நபரங்களுக்கு தெரிவாரோ தெரிய மாட்டேன். அதே போலதான் இந்த உடலை செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. நான் இப்பொழுது நடந்து போய்க் கொண்டிருக்கல ஒரு நபரை காணுகின்றேன். அந்த நபருடன் சுவாரஸ்யமாக பேசுகின்றேன். பேசும் பொழுது நான் அந்த நபரின் சரீரத்தை தான் கவனிக்கின்றேன். சரீரத்தை பார்த்து நான் பேசுகின்றேன். ஏனெனில் ஆத்மா கண்ணுக்கு தெரியவில்லை. அதுதான் இந்த உடலை இயக்குகின்றது என்பதும் எனக்கு தெரியாது. அப்ப கண்ணுக்கு தெரியாதபடியால அதை நான் என்று நினைக்கின்றேன். நான் தான் கதைக்கின்றேன். நான் இன்னொரு என்னுடைய சொந்தமான உறவுகளோடு கதைக்கின்றேன். இவ்வாறாக எல்லாம் நான் நினைக்கின்றேன். அங்கே நான் ஆத்மாவை பார்த்து கதைக்கவில்லை. ஏன் ஆத்மா கண்ணுக்கு தெரியவில்லை, தெரியாதபடியால நான் அவ்வாறாக நினைக்கவும் இல்லை. ஆனால் அந்த நான் என்பது ஆத்மா ஆகும். ஆனால் அது எனக்கு புரியாதபடியால நான் அங்க ஆத்மாவை பார்க்க முடியவில்லை. அப்ப ஆத்மாவை பார்க்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. ஆனால் நம்மால் நன்றாக உணர முடியும். ஆத்மா என்பதை என்னால நன்றாக உணர முடியும். அப்ப நான் ஆத்மா என்பதை என்னால நன்றாக உணர முடியும் என்றால் நான் அப்ப என்ன செய்ய வேண்டும்? இரு புருவங்களுக்கும் இடையே ஜோதியாக ஜொலிக்கும் ஆத்மா நட்சத்திரம் போல மின்னிக் கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக அனுபவம் செய்து பயிற்சி செய்ய வேண்டும். அதற்குத்தான் தந்தை கூறுகின்றார், அமிர்த வேளையில் எழும்பி பயிற்சி செய்ய செய்ய எம்மாள் ஆத்மாவை உணர முடியும். இரு புருவங்களுக்கும் இடையே நெற்றியின் அந்த மத்தியில் ஆத்மா துடிப்பது தெரியும். அநேகமான பேர் இதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். நன்றாக பயிற்சி செய்ய செய்ய ஆத்மாவின் துடிப்பு அந்த இரு புருவங்களுக்கும் இடையே தெரியும். இந்த ஆத்ம ஞானத்தை நீண்ட காலம் பயிற்சி செய்ய செய்ய எங்களால் ஆத்மாவை நன்றாக உணர முடியும். இதையும் கற்றுக்கொள்ளும் போது கஷ்டமாக கடினமாக இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை பயிற்சி செய்யும் போது அதில் கிடைக்கின்ற சுகம் இனிமை மகிழ்ச்சியை தரும். இவ்வாறாக நாங்கள் செய்யும் பொழுது ஆத்மாவை நாங்கள் உணர்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கே சிறிய புள்ளியாக ஒளியாக எங்களுடைய மனக்கண்ணிலே ஆத்மா தெரியும். நன்றாக நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி திருவினை ஆகும். ஆத்ம சக்தி வந்து மின்சாரம் போல சக்தி வாய்ந்தது. மின்சக்தியை நாங்கள் கண்ணால பார்த்திருக்கின்றோமா? லைட் தெரியுது, அதனுடைய சக்தியை எங்களால காண முடிகின்றதா? அதைப்போலதான்
ആത്മശക്തി പവർഫുള്ളാണത്. இவ்வாறு நமது வாடகை வீட்டை, இந்த வாடகை வீடு, இந்த உடல், இந்த உடலை இயக்குகின்றது ஒரு சிறிய புள்ளி, ஆனால் இந்த பெரிய உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆத்மா விளங்க ரெக்கார்ட் பண்ணப்படுகின்றது, பதிவாகின்றது. நாங்கள் முதல் முறுக்கா சொன்ன நாங்கள் ஆத்மாவில் மூன்று சக்திகள் இருக்கிறது, மனம், புத்தி, சமஸ்காரம். அந்த சமஸ்காரம் என்ற பகுதி தான் என்ன, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பதிவாகப்படுகின்ற அந்த ரெக்கார்ட். அப்ப நாங்கள் என்னென்ன செயல்களை செய்கின்றோம் என்பதை அங்க அது வரிசை கிரமமாக பதிந்து கொண்டே இருக்கும். அதன்படிதான் எங்களோட சமஸ்காரம் இருக்கின்றது. நல்லதை நான் செய்யும் பொழுது, நல்லதை அங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்தால் அதால் எனக்கு உயர்ந்த நிலைதான் கிடைக்கும். நல்லது செய்ய செய்ய நல்லது தான் கிடைக்கும். அதனால்தான் தந்தை இங்கே வந்து எங்களுக்கு என்ன சொல்லித் தருகின்றார், உயர்ந்த சிவதந்தை அவர் சொல்லுவதின்படி, அவருடைய உயர்ந்த வழிகாட்டலின்படி நாங்கள் கேட்டு நடக்கும் பொழுது நாங்கள் நல்லதையே தான் செய்வோம். நாங்கள் செய்கின்ற அந்த செயல்கள் அங்கே ஆத்மாவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப அதனால நாங்கள் எங்களுடைய உயர்ந்த தந்தையுடன் சேர்ந்து எல்லாவற்றையும் செய்து மகிழ்ச்சி அடைவோம். அப்பொழுது எங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் புண்ணிய ஆத்மா, மகானாத்மா, பாவாத்மான்றெல்லாம் சொல்லுகின்றோம். அப்ப ஆத்மாவுக்கு என்ன கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஞானம் என்ற சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதனால்தான் தந்தை, எங்களுடைய உயர்ந்த சர்வசக்திவான் தந்தை, ஒவ்வொரு நாளும் விடிய விடிய ஆத்மாவுக்கு முரளி என்ற உணவை தருகின்றார். ஆத்மாவானது உடலுடன் கலக்குமா, உடலுடன் கலக்காது, தனியாக இருந்து செயல்படுத்துகின்றது. நீங்களே கவனிச்சிருப்பீர்கள், ஹூ Am I? அதில் ஐ என்றது என்ன, நான். அந்த ஐயை எழுதும் பொழுதே அதில் இருக்கிற குற்று என்னவாயிருக்கின்றது, ஆத்மாவாயிருக்கின்றது. அந்த கோடு உடல். இப்ப இந்த உடல்ல இருந்து ஆத்மா விலத்தி சேர்ந்திருக்காது, கலக்காது. அப்ப நாங்கள் இப்படி எங்களுடைய விளக்கத்தை வைத்திருக்கும் பொழுது யாருக்கு வேண்டுமானாலும் தெளிவாக விளங்கப்படுத்தலாம். அடுத்ததாக ஆத்மா உடல் இரண்டையும் நாங்கள் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உடல் கண்ணுக்கு தெரியும். ஆத்மா
அழிவில்லாதது, உடல் அழிந்துவிடும். ஆத்மாவானது நிரந்தரமானது. ஆனால் இங்கே உடல் என்ன நடக்கின்றது, ஒவ்வொரு ஜென்மமும் நாங்கள் வேறு வேறு உடலைத்தான் எடுப்போம். இங்கே மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்போம். ஆத்மா உணர்வுள்ளது. என்ன உணர்வுகளை சொல்லலாம்? சிரிப்பு, அழுகை, மகிழ்ச்சி, அடுத்தது ஆத்மாவானது ஒளிப்புள்ளியாக நிரந்தரமாகத்தான் அப்படியே இருக்கும். ஒளிப்புள்ளியாக ஆனால் இங்கே அந்த உடல்ல வந்து என்ன நடக்குது, குழந்தையாக இருந்து படிப்படிப்படியாக மாற்றம் ஏற்படுகிறது, வளர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த உடல்ல மாற்றம் ஏற்படுகிறது சரீரத்தில். ஆனால் ஆத்மா அது ஒளிப்புள்ளியாகவே இருந்து அந்த செயற்பாட்டை செய்து கொண்டே இருக்கு, நிரந்தரமாக இருக்கு. ஆத்மா அமைதியாக இருக்கு. ஆனா உடல், அந்த உடல்ல தெத்தோட்டம் நடக்கின்றது அல்லவா, இதய துடிப்பு கேட்கின்றதா, இவ்வாறான செயற்பாடுகள் உடலில் இருக்கும். ஆனால் ஆத்மா அமைதியாக இருக்கும். இந்த வேறுபாட்டை நாங்கள் காணலாம். இதை நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டால் எங்களுக்கு ஆத்ம ஞானம் நன்றாக புரிந்திருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இதை இன்னொரு ஆளுக்கு, இன்னொரு ஆத்மாவுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமென்றால் தெளிவாக கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்து நாங்கள் இதையும் கவனிக்க வேண்டும், எங்களுடைய உடலானது 5 தத்துவங்களால் ஆனது. ஆனால் ஆத்மா வந்து அவ்வாறில்லை. ஆத்மாவை 5 தத்துவங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மாவை 5 தத்துவங்கள் அழிக்க முடியாது. எந்த விதமான புயல் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மா எப்பொழுதும் என்றும் நிரந்தரமாக ஜோதியாக இருக்கும். இந்த உடல் என்ற ஆடை என்ன நடக்கும், பழுதா போகும் பொழுது கிழிந்தவுடன் தான் ஆத்மா அங்கிருந்து என்ன செய்து வெளியே போகும். நாங்கள் இப்பொழுது வந்து எங்களுடைய பசுமண் ஆத்மான்றதை விட்டுட்டு நாங்கள் நடைமுறையில பார்ப்போம். அதாவது நாங்கள் ஒரு ஆடை போடுகின்றோம். அந்த ஆடை வந்து கிழிந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி இன்னொரு வடிவான உடுப்பை வேண்டி கொண்டு வந்து போடுவோம். திருப்பி அந்த உடுப்பும் பழுதா போக திருப்பியும் போய் வேற உடுப்பு வேண்டி போடுவோம். இப்படி நாங்கள் எங்களுடைய இந்த பஞ்ச தத்துவங்களாலான உடலுக்கு போடுகின்ற உடுப்பை நாங்கள் அது பழுதா போகும் பொழுது கிழிந்து போகும் பொழுது மாற்றி மாற்றி வேற உடுப்புகளை வேண்டி போடுகின்றோம். இங்கு நாங்கள் ஆத்மாவை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவும் என்ன நடக்கின்றது, இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் தான் ஆத்மா குடியிருக்கிறது. அப்ப ஆத்மாவும் இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த உடல் என்ற வாடகை வீடு பழுதடைந்து போகும்போது ஆத்மா அந்த உடல் என்ற வாடகை வீட்டிலிருந்து வெளியே சென்றுவிடும். தாயின் கருப்பையில ஒரு உடல் என்ற வாடகை வீட்டில்
ஆத்மா என்ன நடக்குது? போய் குடியிருக்க தொடங்குது. குடியிருக்க தொடங்கி பின்பு புறப்படுத்து குழந்தையாக பிறந்து சிறுவன் வாலிபன் தகப்பன் பிறகு வயது போன முதியவர் இவ்வாறாக வந்து பிறகு உடலை விட்டு ஆத்மா பிரிந்து வேறு ஒரு உடலை வாடகைக்கு எடுப்பதற்காக போகும். அப்ப ஆத்மாவுக்கு இந்த உடலானது ஒரு ஆடையை போன்றது, உடுப்பை போன்றது. அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம். அடுத்தது ஆத்மாவுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. சரீரத்தில் தான் ஆண் பெண் என்ற வித்தியாசம் உண்டு. ஆத்மா எப்பொழுதும் ஆண், பரந்தாமத்தில் இருக்கேக்க எப்பொழுதும் ஆணாகத்தான் இருக்கும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ஹூ ஆம் ஐ என்று சொல்லி இந்த சென்டென்ஸ், இந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் ஐ, நான் என்று சொல்ற அந்த எழுத்திற்கு தானே, அதை கவனித்து பார்த்தாலே எங்களுக்கு நல்ல புரிதல் உண்டு. வேறு அந்த ஐயன்ற எழுத்துக்குள்ளே எவ்வளவு சூட்சமமான ஒரு விளக்கம் இருக்கின்றது பாருங்கோ. அந்த ஐ என்றதுல குட்டு ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி வந்து ஆத்மா, உயிர். அந்த கோடு போல இருப்பது என்ன? உடல். அப்ப அந்த உடலும் உயிரும் பாருங்கோ தனித்தனியாக உட்கார்ந்து இருக்கும். நாங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணினோம்னா கதிரையில போய் இருப்போம் என்ன? அத போலதான். அப்ப நாங்க இந்த ஐயன் எழுத்தை நினைத்தாலே எங்களுக்கு நன்றாக விளங்கும். இந்த உடலில எங்களுடைய உயிரான ஆத்மா கலக்க மாட்டாது, ஒட்டி கொண்டிருக்காது. அடுத்தது இன்னொரு சின்ன விளக்கம் உண்டு. நாங்கள் எல்லோரும் எங்க இருந்து இங்க வந்து பிறக்கிறோம்? எங்களுடைய சாந்திதாமம், பரந்தாமம், நிர்வாணதாமம், ஆத்மலோகம், ஏழாவது வானமண்டம் அதை சொல்லலாம். இதுல இருந்துதான் நாங்க வந்து எங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக இந்த பூமியில புறப்படுகின்றோம். மூன்று லோகங்களும் இருக்கிறது, அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நாங்கள் பார்த்தது ஆத்மலோகம், அடுத்தது சாகார உலகம், அதான் பௌதிக உலகம். அடுத்தது சூக்ஷ்ம உலகம், அதைத்தான் பிரம்மபுரி, விஷ்ணுபுரி, சங்கரபுரி என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக இந்த உலகத்தில் நாங்கள் அனைவரும் நடிகர்கள். உலகம் ஒரு நாடக மேடை. நாங்கள் இந்த வசனத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகமோர் நாடக மேடை, அதில் நாங்கள் எல்லோரும் நடிக்கின்ற நடிகர்கள். ஆனால் அது இந்த ஆழமான புரிதலங்களுக்கு அந்த நேரம் தெரியவில்லை. இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டோம். எங்களுடைய உயர்ந்த சிவதந்தை வந்து இந்த ஆத்ம ஞானம் என்ற பாடத்தை கற்று தந்து விட்டார். அதால் எங்களுக்கு நன்றாக புரிகின்றது. நாங்கள் வந்து இப்ப பாடசாலையில ஒரு மேடையில போய் நடிப்பதற்காக என்ன செய்யறோம்? பிச்சைக்காரர் வேடம் போடுவோம், கிளிய போல நடிக்கணுமாண்டா கிளிய போல வலிக்கிட்டு ஒரு வேடம் போடுவோம். இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நடிப்பை நடிப்பதற்காக மேடையில் ஏறுறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வேடம் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அதெல்லாம் நாங்கள் இந்த பௌதிகத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம்.
ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் நடிகர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுவோம். அப்படி புரிந்து கொள்ளுகின்றோம் இல்லை, அதனால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன. அங்க நாங்க மேடையில போய் என்ன மாதிரி பிச்சைக்கார வேடம் கிளி வேடம் போட்டு நடிக்கின்றோமோ அதை போலதான் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோருமே நடிக்க வந்திருக்கின்றோம். இந்த 5000 வருட நடிப்பு முடிந்த பின் எங்களுடைய இந்த ஆடையை நாங்கள் கலட்டி விட்டு எனது உண்மையான சொருபத்தில் ஒளிப்புள்ளி வடிவத்தில் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போவேன், போக வேண்டும். அப்ப நாங்கள் எல்லாரும் விருந்தாளிகள். அப்ப விருந்தாளியாக வந்து நாங்கள் இங்க நிரந்தரமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது, போய்த்தானே வேணும். சொந்தமான வீட்டுக்கு போய்த்தானே திரும்பணும். அப்ப நாங்கள் இதை நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் யாரை பார்த்தாலும் ஆத்ம உணர்வில் பார்க்க வேண்டும். ஏன், நாங்கள் எல்லோரும் ஆத்ம உணர்வில் எப்படி இருக்கிறோம், எல்லோரும் ஒன்று ஒற்றுமையா இருக்கிறோம். அவ்வாறு இருக்கிற நாங்கள் இங்க நாங்க என்ன செய்யறோம்? சாதி, மதம், இனம், மரண பயம் இவ்வாறெல்லாம் பயப்படுகின்றோம். எங்களுக்கு ஆத்ம உணர்வு என்ற புரிதல் நன்றாக இல்லை. நான் ஆத்மா, இந்த வாடகை வீடான உடலை எடுத்து வந்திருக்கின்றேன், எனது உண்மையான நடிப்பை இங்க நடித்துட்டு என்னுடைய பாகத்தை இங்க நான் முடிக்கணும், அதான நான் வந்திருக்கிறேன். பிறகு நான் திருப்பி என்னுடைய உண்மையான வீட்டுக்கு போக வேண்டும் என்பது எங்களுக்கு உண்மையிலேயே நன்றாக புரியாதபடியால்தான் எங்களுக்குள்ள இன்னும் கோபம் வருகின்றது. ஒற்றுமை இல்லை, நான் பெரிது நீ பெரிது என்றெல்லாம் நினைக்கின்றோம். இப்ப எங்களுக்கு யார் மீதாவது கோபம் வந்தால் நாங்க உடனே என்ன செய்யணும்? ஆத்ம உணர்வுல இருக்க வேணுமா இல்லையா? ஆத்ம உணர்வை கொண்டு வரணும். நான் ஆத்மா, ஏன் நான் அவருள்ள கோபப்படணும்? நான் ஆத்மா, என்னுடைய நடிப்பு என்ன? இதுதான் என்னுடைய நடிப்பு. நான் இந்த நடிப்பை நடிக்கின்றேன், அவர் தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றார். அப்ப அவருடைய நடிப்பை அவர் நடித்தே முடிக்க வேணும். நான் என்னுடைய நடிப்பை நடிக்கின்றேன், அதனால் அப்படி நினைச்சு கொண்டு என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். அப்படி இருக்கிறோமா? அப்படித்தான் கட்டாயம் இருக்கணும். இருக்க இருக்கத்தான் எங்களுக்கு இப்பொழுது சூட்சுமமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற அந்த கோபங்கள், பொறாமை, வெறுப்புணர்ச்சி அவை கூட இல்லாமல் போகும். நாங்கள் நன்றாக முழுமையான தூய்மையடைவதற்கு இந்த ஆத்ம உணர்வு தான் எங்களுக்குள்ள நன்றாக வர வேண்டும். அடுத்தது நாங்கள் வந்து இந்த உடலை விட்டு போகும்போது ஆத்மாவானது என்னத்தை எடுத்து கொண்டு போகுது? பாவம், புண்ணியம் இவற்றைத்தான் ஆத்மா எடுத்துக்கொண்டு போகும். ஏன், அங்க ஆத்மாவில ரெக்கார்ட் பண்ணப்படும் என்று சொல்லி நாங்க முதலும் பார்த்தினாங்க. அப்ப அதுல பதியப்பட்டிருக்கும் ஆத்மாவில், அதைத்தான் அதை எடுத்துக்கொண்டு போகும். அப்ப நிறைய புண்ணியத்தை நாங்கள் நல்லவற்றை, மேன்மையானதை, முதன்மையானதை, நற்பண்புகளை
இவ்வாறாக நல்ல செயல்களை நாங்கள் செய்ய செய்ய எங்களுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் தான் அங்கே பதிவாகும். புண்ணியந்தான் அங்கே சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ நான் எனக்கு அப்புறம் என்ன நடக்கும், பிறப்பு நல்ல பிறப்பு கிடைக்கும். அப்ப நான் பாவம் செய்தா அதை சொல்ல வேண்டுமா? எப்படி பிறப்பு கிடைக்கும் என்று எங்களுக்கே தெரியும். அதனால நாங்க என்ன செய்ய வேண்டும், எங்களை ஆத்ம உணர்வில திருப்பி திருப்பி கொண்டு வர வேணும். நான் ஆத்மா என்ற அந்த சிந்தனை தான், அந்த விழிப்புணர்வு தான் இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கின்றோம் தான், இல்லையண்டில்லை. பிந்து சொருபத்தில் வரோனும் என்று முயற்சி செய்கிறோம், இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முயற்சி காணாது. அதனால் நாங்கள் ஆத்ம உணர்வு என்ற விழிப்பில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் எல்லோருமே ஆத்மலோகத்தில் எவ்வாறு இருந்தோம் அதை போல நாங்கள் இங்கு ஒற்றுமையாக இருக்க முடியும். அதை விட இந்த இன மத சாதி சமய எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். அந்த சிந்தனை எங்களுக்கு வராது. ஏன், நான் ஆத்மா, என்னோட கூட இருந்து பணி புரிகின்றவரும் ஆத்மா. இந்த விழிப்புணர்வு எங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் அதில் இருந்து ஒற்றுமையாக எல்லோரோடையும் நடப்போம். அதனால் தனங்களுடைய உயர்ந்த சிவதந்தை வந்து நமக்கு நல்ல உயர்ந்த வழிகாட்டல்களை காட்டுகின்ற உயர்ந்த வழிகாட்டல் ஸ்ரீமத் தந்தையினுடைய வழிகாட்டல். அவருடைய இந்த உயர்ந்த வழிகாட்டல் அற்புதமான இந்த ஞானத்தை நாங்கள் நன்றாக புரியும் பொழுது எங்களால் எப்பொழுதுமே நல்ல நிலைக்குத்தான் வர முடியும். அதனால்தான் தந்தையும் விளங்கப்படுத்துகின்ற எங்களை கூப்பிட்டு வைத்து தேடி கண்டெடுத்து குழந்தைகளே என்று சொல்லி தேடி கண்டெடுத்து நாங்கள் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். எவ்வளவுக்கு நாங்கள் புண்ணிய கணக்கை சேமிக்க சேமிக்க எங்களுக்கு 21 பிறவிக்கு தேவையான ஆஸ்தியை அவர் தருகின்றார். தருவேன் குழந்தைகளே, அதை இங்கே தான் சேமிக்கலாம், இந்த பிறப்பில் தான் என்று சொல்லி திருப்பி திருப்பி அப்பங்களை விழிப்புணர்வில் கொண்டு வந்து இந்த அற்புதமான ஞானத்தை தருகின்றார். காரணம், நாங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைவதற்காக எங்களுக்கு தேவையான பொக்கிசங்களையும் இங்கே தருகின்றார். இங்கே தான் நாங்கள் சம்பாதிக்கிறத கொண்டுதான் அங்கந்த 21 பிறவியும் நாங்கள் சொர்க்கத்தில் வாழுவோம். அதனால் நான் இந்த பிறப்பில் தந்தை எனக்கு தந்ததை நன்றாக கிரகித்து படித்து தாரணை செய்து எங்களுடைய ராஜ்ய பதவியை அடைய வேண்டுமென்ற போதையில் இருக்க வேண்டும். யோகம், ஞானம், தாரணை, சேவை, இதை நாங்கள் நன்றாக கடைபிடிக்கும் பொழுதுதான், இந்த 4 பாடத்தையும் நன்றாக செய்யும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். ஏனென்று சொன்னால், யோகம் தந்தையின் நினைவு யோகத்தில் நாங்கள் இருந்தால் தான் ஞானம் நன்றாக விளங்கும். ஞானம் நன்றாக புரிந்தால்தான் அதில் நல்ல ஒரு பூதை வந்து ஞானம் நன்றாக எங்களுக்குள்ள எவ்வளவு இனிமையாக அதை ரசித்து நாங்கள் அதை புரிகின்றோமோ அது எங்களை விட்டு போகாது. அப்போ இந்த ஞானம் நன்றாக புரிந்தால்தான் அது தாரணையில் நான் கொண்டு வர முடியும். ஞானம் புரிந்தால் தான் நான் தாரணையில் கொண்டு வர முடியும். நான் ஒரு சேவைக்கு போகும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நான் அப்ளை பண்ணித்தான் அங்கே சேவை செய்வேன்.
ஒரு ஆத்மாவுக்கு நான் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆத்மா என் மீது தேவையில்லாத சொற்களை சொல்லி கோபப்பட்டு பேசினால் நான் அங்கே எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக, பொறுமை சக்தியோட, புன்னகை பூத்த முகத்தோட, இனிமையாகவே அவரோட தொடர்ந்து நான் கதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே நான் படித்த ஞானம் அங்கே தாரணை ஆகின்றது. அப்போ எங்களுக்கே தெரியும், ஓ நான் இதை படிச்சிருக்கிறேன், தாரணி என்றால் என்ன, அதை நான் நடைமுறைப்படுத்தும். அப்போ நான் நடைமுறைப்படுத்துகிறேன்னா சேவை செய்யும் பொழுது இப்படி ஒரு ஆத்மா வந்து, அப்போ இவர் என்ன, அந்த ஆத்மா யோசிப்பார், என்ன இவ்வளோ நான் கோவப்பட்டு இவ்வளோ சொற்களால் பேசினேன், ஆனால் இந்த ஆத்மா கோவப்படாமல் என்னோட அன்பாவே கதைக்கிறாரே என்று அந்த ஆத்மாவுக்கும் என்ன நடக்கும், அவர் அப்படியே பணிவாக வந்து விடுவார். அப்போ இப்போ எங்களுக்கே தெரியுது தந்தையின் இந்த உயர்ந்த ஞானத்தை நாங்கள் கேட்கும் பொழுது யோகம் ஞானம் தாரணை சேவை, இதை நன்றாக நாங்கள் நடைமுறையில் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது அப்போ வெற்றி கிடைக்கும். இன்னும் ஒரு கருத்து, அதாவது விதை, விதைக்குள்ளே எப்படி ஒரு மரம் அடங்கி இருக்கின்றதோ, அதாவது விதை என்பது அங்க சாரமாக இருக்கும், விஸ்தாரம் என்பது முழு மரம். அப்ப ஆத்மாவாகிய எனக்குள்ள தந்தையின் நினைவு விதை போல அடங்கி உள்ளது. அப்ப திரும்ப திரும்ப என்ன செய்யணும், இதை நினைவு செய்யும் போதுதான் எனக்குள்ளே ரசனை வந்துவிடும். எங்களுக்குள்ளே தெரியும் அந்த இனிமையும் ரசனையும் எங்களால் உணர முடியும். ஆதலால் நான் என்ன செய்யணும், எப்போதும் தந்தையின் எதிரிலே அமர்ந்திருக்கின்றேன், தந்தையோட நெருக்கத்திலேயே இருக்கின்றேன். இந்த ஆத்ம பயிற்சியை செய்ய செய்ய எனக்குள்ளே எப்போதும் ஆத்ம உணர்வு வந்துவிடும். அப்ப நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம், நாங்க நன்றாக பயிற்சியை செய்ய வேண்டும். நான் ஆத்மா, நான் ஆத்மா, தந்தையோட நெருக்கத்தில் இருக்கின்றேன், இதுதான் முக்கியம். அடுத்ததாக பிந்து, பிந்து அண்டு இங்க சொல்லப்படுவதும் என்ன, புள்ளி. என்ன புள்ளி? ஆத்மா புள்ளி. ஆத்மா புள்ளி ரூபமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா என்ற புள்ளி ரூபத்தை நினைவு செய்ய செய்ய உயர்ந்த சிவதந்தையுடன் என்னை தொடர்பு படுத்த முடியும். இப்போ என்ன விடயம் என்றாலும், புள்ளி என்றாலும் சரி, பிந்து என்றாலும் சரி, ஆத்மா என்றாலும் சரி, சுட்டி சுட்டி ஒரே கருத்து தான், எங்களுடைய நினைவு முழுக்க தந்தியோடு இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். பாபாவின் இந்த சக்தி நமக்குள்ள கிடைத்தபடி தான் இருக்கு. அந்த பாபாவின் சக்தி அங்கே கிடைக்கும் போது எங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு துள்ளி என்றாலும் அந்த சக்தி கிடைக்க ஒரு அனுபவம் ஏற்படுதே. அப்படி ஏற்படுக்க எங்களுக்குள்ள எவ்வளவு அன்பு ஏற்படுது, அதை சொல்ல முடியாமல் இருக்குது, உணரத்தான் முடியும். அப்போ இந்த உலகத்தையே வந்து பாபா பாபா பாபான்னு, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விதமான கவர்ச்சிகள் ஆசைகள் எதுவும் இல்லாமல் அந்த பாபாவிலேயே நாங்கள் மூழ்கி போகிறோம். அதுக்கு காரணம் என்ன, உண்மையிலேயே அப்பா எங்களுக்கு தருகின்ற அந்த ஒரு துளியில கிடைக்கிற அன்பு. அப்போ அப்பாவோட நெடுகை இருக்க எவ்வளவு அதீந்திரிய சுகத்தில் நான் இருக்க முடியும். அதைத்தான் தந்தை எங்களுக்கு நன்றாக புரிய வைக்கின்றார். அப்படி நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இருந்துட்டு
நினைக்கும் பொழுது ஒரு துளி அன்பு கிடைத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து தொடர்ந்து அப்பாவை நினைக்க நினைக்க உண்மையாக நாங்கள் உயர்ந்த ஸ்திதியிலையும் அதீந்திரிய சுகத்திலையும் இருப்போம். அப்ப பிந்து ரூப நினைவில நாங்கள் இருந்து நாங்களும் பிறகு என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சக்தி வழங்கிய வண்ணமாக இருப்போம். எங்களுடைய நெற்றியில இருந்து சக்தி நிறைந்த ஒளிக்கிரகணங்கள். என் தந்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிற, எனக்கு தந்தைகிட்ட இருந்து சக்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் நானும் என்ன செய்கின்றேன், தந்தையிட்ட கிடைக்கிற சக்தியை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி வழங்கி கொண்டிருக்கின்றேன். அப்ப எல்லா பிராப்திகளும் கிடைக்கின்றன. அப்ப இந்த நிலையில நான் இருக்க வேண்டும். பிந்து ரூப ஸ்திதியில நான் இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்தவராகவும் புரிந்து கொள்ள கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்போம். ஏனென்று சொன்னா அப்ப எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அவரிலேயே நாங்கள் அன்பை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். திடமான உறுதியான நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால அப்பாவோடே நான் கையை பிடிச்சு கொண்டு நடந்து போயிருக்க அப்ப என்ன விட்டுட்டு போவாரா? போகவே மாட்டேன். எந்த ஒரு இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு தடையும் வராது, வரவிட மாட்டேன். மனிதர்களிடமிருந்து வேற வேற ஏதாவது விதத்துல பஞ்சபூதங்களோ எந்த ஒரு தடையும் வரவிட மாட்டேன். அப்படி நமக்கு ஏற்பட மாட்டாது. இதுதான் உண்மை. ஏன் நான் எப்படி இருக்கிறேன்? அப்பாவுடைய நெருக்கத்துல நான் ஆத்ம உணர்வுல தந்தையிட்டிருந்த சக்தியை பெற்றுக் கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் பிறகு நாங்கள் நினைக்க கூடாது, இது என்னடா எனக்கு இப்படி தடை வருது என்று. தடை வருதுன்னா அங்க நான் எப்படி இருக்கிறேன்? தந்தையின் நினைவே இல்லை. தந்தையை விட்டுட்டு இருந்தா எப்படி நாங்க இருக்க முடியும்? தடை வந்தோன்னு இருக்கு. தந்தையின் நினைவில் இருக்கும்போதுதான் எங்களுக்கு எப்பவும் எல்லாம் எல்லா சூழ்நிலையும் சாதகமாகத்தான் அரும். எப்போ எங்களுக்கு இயல்பாகவே வழி கிடைத்த வண்ணமாகவே இருக்கும் இந்த ரூபத்தில் நாங்கள் இருக்கிறது. இது உண்மை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல அனுபவத்தை அப்பா தந்திருப்பார். உங்களுக்கே தெரியும் அப்பாவோட நீங்க வந்த பிறகு எப்படி அப்பாவோட இருக்கீர்கள். எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும், சாதகமாகவும் கிடைத்து கொண்டே இருந்திருக்கும். இப்பவும் கிடைக்கின்றது, இனியும் கிடைக்கும். ஏன் உயர்ந்த தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கின்றோம், அவருடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கின்றோம், நான் ஆத்மா என்ற அந்த உணர்வில் இருக்கின்றோம். அதனால நாங்கள் ஒரு நாளுமே எந்த விதமான கீழான செயல்களையுமே செய்ய மாட்டோம். உயர்ந்த தந்தையின் உயர்ந்த வழிகாட்டலின்படியே நடப்போம். தந்தையை நினைக்க நினைக்க எங்களுக்கு இருக்கின்ற அந்த 63 ஜென்ம பாவ பிறப்புகள் இருக்குத்தானே, அது கூடி என்ன நடக்குது? அழிந்து விடுகின்றது. அதனால உயர்ந்த அன்பான எங்கள் தந்தையோட நாங்கள் நெருக்கத்தில் இருந்து ஆத்ம உணர்வுல இருப்போம். அந்த ஆத்ம உணர்வு பயிற்சியை நன்றாக செய்வோம். உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தையும் இதிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
என்னென்று சொன்னால் சில பொருளாதார நெருக்கடி காரணமாக பணம் தேவைப்பட்டது. ஆனால் நான் வேலை தேட வேண்டும் என்று நினைக்க இல்லை. ஏற்கனவே நான் வேலைக்கு போய்க்கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் சில சூழ்நிலை காரணமாக பணம் தேவைப்பட்டது. அந்த நேரம் எனக்கு தேடி ஒரு வேலை வருகின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த வேலையை நான் தான் எடுத்துக் கொள்ளணும் என்றது நான் நினைக்கல. நான் வேற வேலை இல்லாத யாருக்காவது கொடுப்பம் என்று சொல்லி ஒரு பார்ட் டைம் வேலை உண்டு. அப்ப சரி என்றுட்டு நான் அதை யாருக்காவது கொடுப்பம் என்று சொல்லி மூன்று ஆத்மாக்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையை சொன்னேன். இப்படி ஒரு வேலை ஒன்று இருக்காம். இங்கே அப்ப பிந்து என்று சொல்லப்படுவது நானோர் ஒளிப்புள்ளியாக இருப்பது, அதாவது உயிரோட்டம் உள்ள பிந்து சுரூபம். உயிரோட்டம் உள்ள பிந்து சுரூபம், அதை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லு போல ஆடாம அசையாமல் இருப்பதில்லை, உயிரோட்டம் உள்ள பிந்து சுரூபம். நான் ஒரு ஆத்மா என்று அறிந்து என்ற சரீரத்தில் இருந்து கர்ம கணக்குகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகி நான் எப்படி நட்சத்திரமாக பிரகாசிக்கின்றேன், அதே நேரம் நான் மூச்சு விடுகின்றேன், கண்களால் பார்க்கின்றேன், கைகளால் வேலைகளை செய்கின்றேன். இவ்வாறான செயல்களை நான் நடைமுறையில் செய்யும் போது பிந்துவை நாங்கள் உணர வேண்டும். அதுதான் அப்பா பிந்து ரூபஸ்திதி என்று சொல்லியிருக்கின்றார். பிந்து ரூபத்தை அங்க நினைவு செய்யக்க நான் ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி. அவ்வாறு நாங்க செய்யக்க அந்த சிந்தனை இருக்க வேண்டும். சும்மா குந்தி கொண்டே இருக்கிறீர்கள், அப்ப சிந்தனை அங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி என்று செய்யும் போது சிந்தனை என்பது அங்க இருக்க வேண்டும். இதைத்தான் அப்பா கூறுகின்ற எண்ணம், எண்ண சக்தி, உங்களுடைய எண்ணங்களின் சக்தி அங்க என்ன ஓடிக்கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நல்ல எண்ணங்களின் சக்தி தான் அங்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் அந்த எண்ணங்களின் சக்தி மூலமாக ஆத்ம சுரூபத்தில் இருக்கும் போதுதான் நாங்கள் பெற்றவராகவும் உயர்ந்த தந்தையின் அன்பையும் என்ன செய்வோம், பெற்றுக்கொண்டே இருப்போம். நல்லா எங்களால் அனுபவம் செய்ய முடியும். பிறகு எல்லா ஆத்மாக்கள்கிட்ட இருந்தும் நாங்கள் விலகி இருப்போம், விலகி இருந்து சேவையை செய்கின்ற ஒரு ஒளிப்புள்ளியாக நாங்கள் இருப்போம். அப்படி இருக்கணும். அப்ப அதை நாங்க நடைமுறையில கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் வாணியை வாசிப்போம். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். பிந்து ரூப ஸ்திதி மூலம் பிராப்தி. 9/2/1976 சேவாதாரி குறிப்பை அறிமுகம் செய்யும் போது கூறப்பட்டவை. இறை சேவாதாரி குழுவை அறிமுகம் செய்யும் போது கூறப்பட்ட சில கருத்துக்கள் கேள்வி பதில்களாக இங்கே தரப்பட்டுள்ளன. கேள்வி: அனைத்து பாயிண்டுகளின் சாரமாக ஒரு வார்த்தையில் கூறுங்கள். பதில்:
பாயிண்டுகளின் சாரம், பாயிண்ட் ரூபம் அதாவது புள்ளி ரூபமாகி விடுவது. அடுத்த கேள்வி, புள்ளி ரூப நிலை ஆவதினால் எந்த இரட்டை பிராப்தி ஆகின்றது? பதில், புள்ளி ரூபம் என்றால் சக்திசாலியான நிலை, அதில் வீணான எண்ணம் ஓடுவதில்லை, மற்றும் புள்ளி என்றால் கடந்ததை கடந்ததாக்குவது, இதன் மூலம் காரியமும் உயர்ந்ததாக இருக்கும், மற்றும் வீணான எண்ணம் இல்லாத காரணத்தினால் முயற்சி செய்வதன் வேகமும் அதிகமாக இருக்கும். எனவே கடந்ததை கடந்ததாக ஆக்குங்கள். வீணானதை பார்ப்பது, கேட்பது மற்றும் பேசுவது அனைத்தும் முடிவடைந்து விட வேண்டும். சக்திசாலியான கண்கள் திறந்திருக்கட்டும், அதாவது பார்வையாளர் நிலையில் இருங்கள். இப்ப நான் புள்ளி சுரூபம் இந்த நிலையில இருக்கும்போது சக்திசாலியாக இருப்பேன், வீணான எண்ணம் வராது, கடந்ததை கடந்ததாக முடித்து விடுவேன். அப்ப இதை கருத்துல கொள்ள வேண்டும் என்று அப்பா அழகா சொல்லி தந்திருக்கிறார். அடுத்த கேள்வி, தாமரை மலருக்கு சமமாக ஆகுவதற்கான யுக்தி என்ன? அதுக்கு பதில், யாருடைய குறையை பார்த்தும் அவருடைய சூழலின் பிரபாவத்தில் வர வேண்டாம். இதற்காக அந்த ஆத்மா மீது இரக்கம் நிறைந்த பார்வை மற்றும் உள்ளுணர்வு இருக்கட்டும். எதிர் நோக்குவதாக இல்லாமல், அதாவது இந்த ஆத்மா தவறின் பரவசத்தில் இருக்கிறார், இவர் மேல் குறை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எண்ணம் வைப்பதினால் அந்த சூழலின் மற்றும் விஷயத்தின் பிரபாவம் உங்கள் மேல் ஏற்படாது. இதைத்தான் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பது என்று கூறப்படுகின்றது. கேள்வி, வெற்றி அடைபவராக ஆகுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? பழிக்கு பழி வாங்கக்கூடாது, மாறாக தன்னை மாற்ற வேண்டும், மகாவீரர் ஆக வேண்டும், மல்யுத்தம் செய்யக்கூடாது. மல்யுத்தம் செய்வதென்றால் ஒருவேளை யாராவது ஏதாவது விஷயம் கூறினார் என்றால் அவரை பற்றி இவர் என்ன செய்தார், இவர் ஏன் கூறினார் என்று எண்ணம் வரும். எண்ணம் என்ன செய்யும்? அப்படி வர ஆரம்பிக்கும். இதைத்தான் மனதால் மற்றும் வார்த்தைகளால் மல்யுத்தம் செய்வது என்று கூறுவது. வணங்குவது என்றால் தலை வணங்குவது. எப்பொழுதும் வணங்குவீர்களோ அப்பொழுது தான் வணங்கப்படுவீர்கள். எப்பொழுது வணங்குவீர்களோ அப்பொழுதுதான் வணங்கப்படுவீர்கள். நானே எப்பொழுதுமே வளைத்து கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன், எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை, மற்றும் யார் வளைத்து கொடுப்பதில்லையோ மற்றும் பொய் கூறுகிறாரோ அவருக்குத்தான் மரியாதை இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் இருக்கிறதென்று நினைக்கவும் கூடாது. அவ்வாறு நினைக்க வேண்டாம். இது அற்பகாலத்திற்கானது, ஆனால் தொலைநோக்கு புத்தியை வையுங்கள். இங்கு எத்தனை பேர் முன்னால் வளைந்து கொடுப்பீர்களோ